ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது நீல நீலா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம புறாக்கள் பற்றின ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்க புறாக்கள் எந்த மாதிரியான உணவு சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க புறாக்களில் ஒரு குட்டி புறா இருக்குது, அந்த புறாவுக்கு அதோட தாய் புறா எப்படி சாப்பாடு ஊட்டுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்து ரசிக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் புறாக்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் சாப்பிட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வெறும் சாப்பாடே கொடுத்து பழகிட்டோங்க, அதுவுமே புறாக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து உடைச்ச முட்டையோட தோல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கம்பு, இது எல்லாத்தையும் தாங்க எங்களோட புறாக்கள் விரும்பி சாப்பிடுது. நாம் என்ன கொடுத்து பழகுறோமோ அதுதான் அதிக மோஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து சாப்பிட்டு பழகும். திடீர்னு நம்ம வேறு ஏதாவது புதுசாக கொடுத்தோன்னா அதிகமாக அது சாப்பிடாதுங்க. இப்போ நம்ம எல்லா புறாக்களையும் திறந்து விட்டுடலாம். அது வந்து எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் முதல்லலாம் புறாக்களுக்கு பொட்டுக்கடலையும் கம்பும் தாங்க அதிகமாக வச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு நாய் வளர்த்துட்ருந்தோம். அந்த நாய்க்கு வச்சுருந்த சாப்பாடெல்லாம் புறாக்களும் சாப்பிட பழகுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடும் வைக்க ஆரம்பித்தோம். அதையும் புறாக்கள் இப்போ நல்லாவே சாப்பிடுதுங்க. நீங்கள் ஒரு ஹாபிக்காக புறா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உணவு கொடுக்கலாம். இல்லை ப்ரொஃபஷ்னலாக விற்கிறோம், ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து புறாக்கள் அதிகமாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வேறு மாதிரியான நிறைய ஃபுட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை மட்டும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சாப்பாடு அதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு பெட்டாக வளர்க்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க உணவுகளை கொடுத்து புறாக்களை பழக்கப்படுத்தி சாப்பிட வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். எங்களோட புறாக்களுக்கு முக்கியமான ரொம்பவே பிடிச்ச உணவு எது அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் கொடுக்குற இந்த பொட்டுக்கடலை தாங்க. இருக்கிற எல்லா புறாக்களும் இந்த பொட்டுக்கடலையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுதுங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்து பழகினதுக்கப்புறம் சாப்பாட்டையுமே ரொம்ப நல்லாவே சாப்பிட்டு வருது. இந்த ரெண்டு புறாக்களுக்கு பின்னாடி இருக்க அந்த தட்டில் தாங்க நாங்கள் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தோம். அந்த சாப்பாடை சாப்பிட்டு பழகணுனால நாங்கள் இப்போ புறாக்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கம்பு, இந்த கம்பையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலைக்கு அப்புறம் அதிகமாக சாப்பிட்றது இந்த கம்பு தாங்க. எல்லா புறாக்களும் கம்பை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது.
அடுத்ததாக புறா வந்து அதோட குட்டிக்கு எப்படி உணவு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை இன்னும் நிறைய வீடியோக்கள் ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு மோட்டிவ் பண்ணுற விதமாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேரண்ட் புறாக்கள் இதை என்ன பண்ணுன்னா உணவு வந்து எடுத்து அதை நல்லா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு அதோடய கழுத்து பகுதி அந்த இடத்துல உணவெலாம் சேகரித்து வச்சுக்கும். அப்படி சேகரிச்சிருக்க வச்சுக்கிற உணவு எல்லாத்தையுமே அதோட குட்டி புறாக்கிட்ட பக்கத்தில் போய் அதை ஒரு கொத்துற மாதிரி இருக்கும், அது வந்து கொத்தலை உணவு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேரண்ட் புறாக்கள் அதோட குட்டி புறாவை தேடி போய் கொத்துற மாதிரி வம்புழுக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ சண்டை போடுது அப்படின்னு நினைப்போம், பட் அது வந்து சண்டை போடலை, உணவு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. இந்த சாக்லேட் கலரில் இருக்கிறது தாங்க நம்மளோட குட்டி புறா. நம்மளோட பழைய வீடியோக்களில் பார்த்துருக்கலாம், வெற்றி கையில் வச்சுட்டு டே டே அப்படின்னு கூப்பிட்டுருப்போம். குட்டி புறா கூண்டை விட்டு வெளியில் வர முடியாத நிலைமையில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுதும் இதே மாதிரி தாங்க பண்ணும். சாப்பாடுகளை சேகரிச்சுட்டு போய் பேரண்ட் புறா நல்லா அதோட கழுத்து பகுதியில் சாப்பாடை வச்சுக்கிட்டு அதோட வாயில் போய் ஊட்டி விடும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா புறாக்களும் தங்களோட உணவு நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டு முடித்ததும் உணவு சேகரிச்சுட்டு போயிட்டு பேரண்ட் புறா அதோட குட்டி புறாவுக்கு ஊட்டி விடுங்க. இந்த ரெண்டு புறாவில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க குட்டி புறா. இந்த புறாவுக்கு தான் அதோட பேரண்ட் புறா இப்போ சாப்பாடு ஊட்ட போகுது. டக்குன்னு அதோட வாயை பிடிச்சி கொத்தி இழுக்கிற மாதிரி தெரியும். அது வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா அதோட தொண்டையில் இருந்து சாப்பாடை கக்கி கக்கி ஊட்டிகிட்ருக்குங்க. இந்த குட்டி புறா அதோட வாய்க்குள்ளே தன்னோட அழகை வச்சு அதோட சாப்பாடை ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கு. புறாக்களில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இந்த ரெண்டு புறாவுமே அதோட குட்டிக்கு ஊட்டுங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட தாயை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதோட அப்பா புறாவும் அதால் முடிஞ்சளவு எல்லா வேலையுமே பண்ணுதுங்க. தாய் புறா முட்டையிட்ட பிறகு பெரும்பாலும் இந்த தந்தை புறாவும் சேர்ந்து அடை காக்குதுங்க. ஒவ்வொரு புறாவும் மாற்றி மாற்றி அதோட டைமிங் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதோட தாய் புறா அடக்காக்கும், அதுக்கப்புறம் அதோட தந்தை புறா அடக்காக்கும். இந்த மாதிரி அது முட்டையில் இருக்கும் பொழுதே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடக்காத்து அதை ஒரு உயிரினமாக வெளியில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அது வளரும் பொழுதும் அதுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது ரெண்டு பேருமே மாறி மாறி உணவு ஊட்டுறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்மள்கிட்ட இருக்க எல்லா புறாக்களும் சேர்ந்து மொத்தமாக ஒரு அஞ்சு முட்டை வச்சுருந்துச்சு. அந்த அஞ்சு முட்டையில் இருந்து அஞ்சு குட்டி புறாக்கள் வந்திருக்குங்க. அந்த புறாக்கள் பற்றியும் அதில் என்னென்ன மாதிரிலாம் ஃபால்ட் ஆகிருக்கு, எதெல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதே மாதிரி புறாக்கள் பற்றின நிறைய வீடியோக்களுக்கும் ஜென்ரலாக எங்களோட விளாகிங் வீடியோஸ்களை பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு வீடியோ இதோட முடியுது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.